ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் செலவை இல்லாமல் காய்கறிகளை எப்படி வந்து வெளியே ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கரண்ட்டை மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களும் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டி எடுத்திருக்கேன். இது என்னோடய மீன் சட்டி உடஞ்சி போயிடுச்சு, ஸோ இந்த இதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்திருக்கேன். இதில் ஃபுல்லாக வந்து மண்ணை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சட்டி எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் டப்பு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மண் ரொப்பிட்டு மேலே வந்து நல்லா வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கணும். நல்லா அந்த மண் வந்து நல்லா நனைகிற மாதிரி தண்ணி தெளித்து விட்டுக்கணும். அந்த மண் வந்து எப்போவுமே ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சாம்பார் சட்டி மாதிரி எடுத்திருக்கேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி இது சாம்பார் வச்சிட்ருந்தேன், இதில் இதுவும் வந்து உடஞ்சி போயிடுச்சு, ஸோ இந்த இதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சட்டி வந்து மேலே வச்சுக்கணும் நம்ம. இந்த சட்டி வந்து அந்த மண்ணில் வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கிளாஸ் தண்ணி வந்து எடுத்து உள்ளே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஒரு செம்பில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, செம்பில் நம்ம வைக்கிறதுனால வந்து அந்த ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு என்னோடய காய்கறிகளை எல்லாம் வந்து இதுக்குள்ளே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் காய்கறிகளை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக 1-2 வாரம் வரைக்கும் உங்களோட காய்கறிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் காய்கறிகள் வெளியே ஸ்டோர் பண்ணணுன்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இதை வந்து தண்ணியில் வந்து நினச்சிட்டு மேலே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். இந்த காய்கறிகளை ஸ்டோர் பண்ணதில் நீங்கள் 2 விஷயம் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த கிளாத் வந்து எப்போவுமே ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சட்டியும் வந்து அந்த மண்ணில் வந்து டச் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் காய்கறி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேஃபாக இதே மாதிரி மூடி வச்சுருங்க. இந்த கிளாத் வந்து ஈரத்தன்மை போனதுக்கப்புறம் திருப்பியும் தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி மூடி வைக்க மறந்துடாதீங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கவங்க வெளியே கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கரண்ட் மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.